கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியாமல் ஆளும் கட்சியினர் பயந்து ஓடுவதாகவும் காட்டமாக விமர்சனம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா தான் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருந்தாங்க. இவருக்கு என்ன ஆசையோ ஜெயலலிதா மாதிரி ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசையா என்னன்னு தெரியல. ஹெலிகாப்டர்ல போய் இவரும் பார்த்துருக்கிறார். சரி பாருங்க, விளை மழை வெள்ளம் வரும்போது பார்க்கறது சகஜம். நான் அதை நான் வந்து ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துக்கிறேன். அடுத்த நாளாக அது வரணும்ல, வந்து எல்லா சைடில் இருக்க மக்களை சந்திக்கணும்ல. திருவாரூர், தஞ்சை, நாகையெல்லாம் அவங்களால உள்ளே வர முடியல. இதான் நான் அன்னைக்கு இருந்தேன் திருவாரூர் நாகையிலலாம். எந்த மந்திரியும் தொகுதிக்குள்ளே வர முடியல, எந்த மந்திரி எம்எல்ஏஸ் வந்து மாவட்டத்துக்குள்ளே வர முடியல. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. அப்போ என்ன இங்கே நடக்குது? பத்து நாள் ஆயிடுச்சு கஜா புயல் வந்து, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் வரல, தண்ணி வரல, குடிக்க தண்ணி இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன செய்ய முடியும்? இப்படி தான் அவங்க மறியல் பண்ணி தான் தங்களுடைய எதிர்ப்பை காமிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பயந்து ஓடுனீங்கன்னா, அப்படி பயந்து ஓடுற ஆட்சி இங்கே எதுக்குன்னு நான் கேட்குறேன். சந்திக்கணும், தைரியமாக வந்து சந்திங்க. மக்களை குறைய சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆட்சி நிர்வாகத்தை இங்கே பண்ண முடியும்? இப்போ நாங்கள் வரோம், எல்லாருக்கும் சொல்கிறாங்க, கேட்டுக்கிறோம். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வரும்பொழுது இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுன்ற உறுதியை நாங்கள் தரோம். அதனால் தைரியமாக ஆளும் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்லேருந்து ஒரு கவுன்சிலர் வரைக்கும் வாங்க, பாதித்த மக்களை சந்திங்க. அவங்க திட்டம்னா வாங்கிக்கங்க. ஏன்னா ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருக்காங்கல்ல, அது மட்டும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ வந்து மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேளுங்கன்னு நான் கேட்குறேன். பயந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மக்கள் ஓட வைக்கிற நாள் சீக்கிரம் தமிழ்நாட்டில் வரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்றேன். தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்கு பிறகு எப்போ கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறார், யார் கூட கூட்டணி, என்ன மாதிரி தேர்தல், அப்போ தான் அது சொல்ல முடியும். இப்போ அது சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு குழுவை அனுப்பியிருக்காங்க. அந்த குழு இப்போ போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இவங்க வர்றதுக்குள்ளே எத்தனை நாள் ஆகும்? உடனடியாக போர்க்கால அடிப்படையில் காலம் தாழ்த்தாமல் இம்மீடியட்டாக அந்த ரிலீஃப் ஃபண்ட் வந்து மக்களுக்கு வந்து சேரணும். அதனால் அது வந்தால் தான் வீடு கட்ட முடியும், கரண்ட்டு வந்து சீக்கிரம் கொண்டு வரணும், தண்ணி வேணும், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிவாரண உதவிகளை மக்களுக்கு உடனடியாக சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு எங்கள் மாவட்ட செயலாளர் பாலு, நம்மளுடைய கவுன்சிலர் செந்தில், இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லும் பொழுது நேரடியாக மக்களை போய் பார்க்கணுன்னு கேப்டன் ஆணையிட்டார். அதற்கெனங்க இங்கே வந்திருக்கோம். இங்கே வழிநெடுக்க நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். நிறைய வீடுகள் அழிஞ்சிருக்கு, நிறைய மரங்கள் சாஞ்சதுனால வீடுகள் முற்றிலுமாக இழந்த வீடுகள் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான், யாரும் பெரிய மல்டி மில்லியனர்ஸ் யாரும் இல்லை. அப்போ கூலி வேலை செய்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீடு கூட இன்னைக்கு இழந்திருக்கிற நிலையை நம்மளால் நேராக பார்க்க முடியுது. உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ரோட்டில் பார்த்தோம்னா பெரிய பெரிய தைல மரங்கள் இருக்குது. அந்த தைல மரங்கள் வந்து இந்த கொடைக்கானல் மலைக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்குதுன்னு மக்கள் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க. அந்த மரங்கள் தான் சாயும் பொழுது அங்கே இருக்கிற பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த காரு லாரிகள் அப்படிலாம் மரங்கள் விழுந்து முற்றிலுமாக அழிஞ்சதை நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, மெயின் ரோட்டில் வரும்பொழுது அந்த பெரிய மரங்கள் வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு கிடையாது, இந்த யூக்கலிப்டஸ் மரம் இந்த மாதிரி வேர் சத்து இல்லாத பெரிய பெரிய மரங்களை அகற்றினால் நிச்சயமாக வரும் காலங்களில் மக்களுக்கும் சரி கொடைக்கானலுக்கு வரும் டூரிஸ்டுகளுக்கும் இது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அந்த 1000 கோடியாவது முதலாக மக்களுக்கு இன்னைக்கு வந்து கொண்டு சென்று சேர்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய இன்னல்ல இருக்காங்க, வீடு இல்லாம, தண்ணி இல்லாம, கரண்ட் இல்லாம, பல பிரச்சனையில இருக்காங்க. 1000 கோடி என்று அறிவித்திருக்கார் நமது முதலமைச்சர் எடப்பாடி. ஃபர்ஸ்ட் அந்த நிவாரண தொகையை ஒட்டுமொத்த பாதித்த மக்களுக்கு தமிழ்நாட்டு சார்பாக வழங்கணும் அப்படின்னு இந்த கொடைக்கானலில் உங்கள் முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். இடைத்தேர்தல்னு அறிவிச்சாங்கன்னு வைங்க, ஒரு தெருவுக்கு 4 மந்திரி வந்து உட்காருவாங்க, எம்எல்ஏ வருவாங்க, எம்பிஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் கொடைக்கானல் இடைத்தேர்தல் இல்லை, அதனால அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க.